வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஜோதிட ஞானம் என்று ஒரு சிந்தனையை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது என்ன ஜோதிட ஞானம்? ஜோதிட ஞானம் என்று இவர் எதை பேசப்போகிறார் என்று அனைவருக்குள்ளாகவும் ஒரு கேள்வி இருக்கும். இதை ஜோதிட ஞானம் என்பதை பல்வேறு கோணங்களில் நாம் பேச முடியும். இப்போ ஞானம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இப்போ கூட மலேசியாவில் தொடர்ந்து, அதாவது ஞானம் எது ஞானம் என்ற ஒரு தொடர் நிகழ்விலே, உடல் ஞானம், மனம் சார்ந்த ஞானம், உயிர் சார்ந்த ஞானம், அடுத்து கருமையம் சார்ந்த ஞானம், அடுத்து உச்சகட்டமான இறை ஞானம், அப்படித்தான் ஒவ்வொரு பகுதிகளாக அதை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் ஜோதிட ஞானம் என்று சொல்கிறோம். ஞானம் என்பதை மகரிஷி அவர்கள் சொல்லும் பொழுது முக்கால ஞானம் என்று ஒன்றை அடிக்கடி குறிப்பிடுவார்கள். முக்கால ஞானம் என்றால் என்ன? அதாவது ஞானம் என்பது முழுமையாக இறைநிலை உணர்ந்து வரக்கூடியது என்று சொன்னாலும், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் நமக்கு என்ன ஞானம் வேண்டும் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறும்பொழுது, முக்கால ஞானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்று சொல்வார்கள். அது என்ன? அதாவது முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு. ஆக இந்த மூன்றையும் கணித்து ஒரு செயலை செய்வதா இல்லையா என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு ஞானம் என்பதைத்தான் முக்கால ஞானம் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். அப்போ முற்கால அனுபவம் என்பது நமக்கு தெரியும். அப்போது தற்கால சூழ்நிலை அதுவும் தெரியும். அப்போ பிற்கால விளைவை கணிக்க வேண்டும். இதை இரண்டையும் அடிப்படையாக வைத்து இதை கணிக்க வேண்டும். இது சாதாரணமான வாழ்க்கை முறையில் கூட ஒவ்வொரு இடத்திலும் தேவைப்படும். இப்போது இது சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது ஒரு புரோட்டா கடைக்கு பக்கத்தில் போகிறார், புரோட்டா சாப்பிடலாம்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. சரி, இப்போ அந்த இடத்துல நின்ன உடனே முற்கால ஞானம், முற்கால அனுபவம், ஏற்கனவே ஒரு நாள் இதை போய் சாப்பிட்டோம் அது என்ன விளைவை கொடுத்தது, அடுத்த நாள் வயிறு வலி வந்து அவஸ்தப்பட்டமே, இது முற்கால அனுபவம். சரி, இப்போ தற்கால சூழ்நிலை என்ன? புரோட்டா கடைக்கிட்ட நிற்கிறோம், புரோட்டா ரெடியாக இருக்குது, வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு, இது தற்கால சூழ்நிலை, ரைட்டு, ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. சரி, பிற்கால விளைவு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அது வயிறுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். சரி, அப்போ இதை செய்யலாமா வேண்டாமா என்று அப்படி முடிவு எடுக்கிறது தான் முக்கால ஞானம். அப்போ முக்கால ஞானங்கிறது எங்கே தேவைப்படும் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலாக மாற்றும் பொழுது இந்த முக்கால ஞானத்தின் அடிப்படையில் நாம் முடிவெடுக்க வேண்டும். இது ஆரம்ப காலகட்டத்தில் இதை வந்து அப்படியே நின்று கணித்து எடுக்கலாம். ஆனால் அனுபவத்தில், வாழ்க்கையில் இதை அனுபவமாக்கி கொண்டால், இது ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் இந்த முக்கால ஞான அனுபவம் நமக்குள்ளாக வந்துடும். அதை முடிவெடுத்து டக்குன்னு வேண்டாம் வேணும் அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியும். அந்தளவுக்கு அந்த ஞானம் நமக்கு கிடைத்துவிடும். சரி, அப்போ
இந்த ஜோதிடத்தில் அப்படி என்ன முக்கால ஞானம் இருக்கிறது என்று பார்த்தால், அதாவது ஜோதிடத்தில் ஜோதிட ஞானம்னு போட்டோம், இன்னும் கூட ஜோதிடத்தில் ஞானம்னு கூட அதை நம்ம சிந்திக்கலாம். இப்போ ஜோதிடம் இதில் பாருங்கள், அதில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஜாதகத்தை கணிக்கின்றோம். இதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால், முக்கால அனுபவம் என்பதுதான் அங்கு ஜெராக்ஸ் காப்பியாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முக்கால அனுபவம் இதில் என்னென்னா, நம்மளை பொறுத்தளவில் முக்கால அனுபவம் நம்மளுடைய அனுபவம் மட்டும்தான் இருக்கும். இங்கு இந்த ஜோதிடத்தில் ஜாதகத்தில் முக்காலம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களது அனுபவமும் அங்கு இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து அங்கே காப்பி இருக்கும். அப்போ முக்கால அனுபவம் என்பது அங்கு இருக்கிறது. சரி, தற்கால சூழ்நிலை என்ன? தற்கால சூழ்நிலை என்ன? இப்போது தற்காலத்தில் ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்குவோம். பிற்கால விளைவு என்ன? இதில் இந்த பிற்கால விளைவை பார்த்துட்டு தற்கால சூழ்நிலைக்கு வருவோம். முற்கால அனுபவம் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பிற்கால விளைவு என்பதை பார்ப்போம். பிற்கால விளைவு என்பது இப்போது அதில் என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 10-12 வருடம் கழித்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு திசை, அதாவது ஒரு செவ்வாய் திசை என்று வைத்துக்கொள்வோம். ஒரு 7 வருடம் உங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு காலம், மிகவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை நம்ம சனி எடுத்துக்கொள்வோம், அடுத்து 10 வருடம் கழித்து உங்களுக்கு சனி திசை வருகிறது, அது கடுமையான சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். கிட்டத்தட்ட ஒரு 18 வருடம் நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ என்னது பிற்கால விளைவு? முற்கால அனுபவம் பிற்கால விளைவாக இன்னும் 10 வருஷம் கழித்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ இன்னும் 10 வருடம் கழித்து தான் எது வரப்போகிறது, அந்த சனி திசை வரப்போகிறது. சரி, இப்போது தற்கால சூழ்நிலை என்ன என்று பார்த்தால், இப்போ நம்ம நல்லா தான் இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ குரு திசை நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ இன்னும் 10 வருஷம் கழிச்சு தானே, அப்போ பார்த்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போது நம்ம இது முக்கால ஞானம்னு இப்போ பார்க்குறோம். பொதுவாக மனிதர்கள் இந்த ஜாதக நோட்டை எடுத்து கொண்டு செல்வது எப்போ செல்வாங்க ஜோதிடம் அப்படி சொன்னால், அந்த சனி திசை ஆரம்பித்து சனி திசை சனி உத்தி வரும்போது ஜோசியத்தை போய் என்னன்னு தெரியலைங்க, இந்த 1 வருஷம் 2 வருஷமாக ரொம்ப மோசமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்போ தான் போவாங்க. ஆனால் இந்த முக்கால ஞானத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, இப்போ 10 வருடத்துக்கு முன்னாலேயே நம்ம பார்க்கிறோம், தற்கால சூழ்நிலை நன்றாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த 10 வருஷம் கழித்து என்ன வரப்போகிறது, சனி திசை வரப்போகிறது, அதை வரவிடாமல் பண்ணிடலாமா? அதெல்லாம் முடியாது, அது வந்தே தீரும், அது வந்தே தீரும். அப்போ அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்போது 10 வருடம் கழித்து வரக்கூடியதுக்கு தற்கால சூழ்நிலையில் நாம் என்ன செய்யலாம் என்பதை கணிக்கக்கூடிய ஞானம்தான் ஜோதிட ஞானம். இதைத்தான் நான் வந்து முக்கியமாக இங்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தது. அப்போது இப்போ இந்த 10 வருட காலம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த 10 வருடம் கழித்து வரக்கூடிய சனி திசையில் வரக்கூடிய விளைவுகளை வரவிடாமல் தடுக்கக்கூடிய காரியங்களை இந்த 10 வருடம் நாம் செய்தால், அடுத்து 18 வருடம் வரவேண்டிய அந்த துன்ப விளைவுகளை ரொம்ப முயற்சி பண்ணால் அதை வரவிடாமையும் செஞ்சிடலாம், அல்லது அதை பாதிக்கு பாதியாக குறைத்து விடலாம், அல்லது 80% குறைச்சி 20% அனுபவிக்கலாம், அல்லது 25% அனுபவித்து 75% குறைக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இல்லை அதாவது 75% அனுபவிச்சுட்டு 25%யும் குறைக்கலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு அப்படின்னு சொன்னால்,
இந்த 10 வருடம் நாம் எந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையை வாழுகிறோம் என்பதை பொறுத்து இருக்கு. தற்கால சூழ்நிலை நன்றாகத்தானே இருக்கிறது. அப்போது என்ன பண்ணலாம்? நாம் முயற்சி செய்தால் அந்த விளைவை வராமல் இப்பொழுது தடுக்க முடியும். அப்போ ஜோதிடம் ஞானம் என்பது எதற்கு என்று ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி. அது மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக அமைய வேண்டுமே தவிர மனிதனை மிரட்டி பயமுறுத்தி அதை வைத்து வியாபாரம் செய்வதற்காக இந்த ஜோதிடம் இல்லை. ஆனால் வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது அந்த ஜோதிடரிடம் போய் அதை கேட்க வேண்டும்? இப்போது மருத்துவரிடம், இப்போ நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவரிடம் போய் எப்போ கவுன்சிலிங் போகணும்? ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஒரு மருத்துவரிடம் போய் இதே போல் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று கவுன்சிலிங் கேட்டுட்டு வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வியாதி வந்த பிறகு தான் போகிறோம். அப்போ அவர் அந்த வியாதியை மட்டும் சரி பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி வந்தோடனே வாங்கன்னு சொல்லிடுறார். இப்போ இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம அப்போ தான் போகிறோம். அதையும் வியாபாரமாகத்தான் பார்க்கிறோம். சரி, அப்போ அதே போல் இங்கும் துன்பம் வரும்போது மட்டும்தான் இந்த ஜாதக நோட்டையே தேடி எடுக்கிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் மனிதன் ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஜோதிடரிடம் செல்கிறார். துன்பம் வரும்பொழுது மட்டும்தான் 2 பேருடைய ஞாபகம் வருகிறது. ஒன்று ஜோதிடர், இன்னொன்று கடவுள். கடவுளிடமும் அப்போ தான் போகிறது. நல்லா இருக்கும்போது என்னை இவ்வளவு நல்லா வச்சுருக்கிய இறைவா அப்படின்னு யாராவது போய் சொல்கிறாங்களா? இல்லை. என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன்னு கேட்கறதுக்கு அங்கே போகிறாங்க. அப்போது இது மனிதனுடைய ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. ஆக அந்த நல்லா இருக்கிறப்ப போகும்போது அதை எப்போ போனோம்? எனக்கு இந்த ஜாதகத்தில் இப்பொழுது நன்றாக இருக்கிறது, எப்பொழுது தீய பலன் வரக்கூடிய காலம் வருகிறது என்பதை கணித்து பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்பதற்குத்தான் நாம் ஜோதிடரிடம் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் அப்போ அவர் அந்த காலத்தை குறிப்பிடும் பொழுது அந்த காலத்திற்கு முன்னாலேயே நாம் என்ன செய்து விடலாம்? அந்த விளைவை வராமல் குறைத்து கொள்ளக்கூடிய அந்த மேல்பதிவு என்ற புண்ணிய பதிவுகளை செய்வதற்கான காலம் இருக்கும். இப்போது ஒரு 2 நாட்களுக்கு முன் ஒரு ஜோதிடரிடம் நான் உரையாடி கொண்டிருந்தேன். அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் என்னோடு தொலைபேசியிலே உரையாடி கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு ரொம்ப அது சிந்திக்கக்கூடியதாக இருந்தது. என்ன என்று சொன்னால், அதாவது கொடுக்கக்கூடிய கிரகம் கெடுக்கும், கெடுக்கக்கூடிய கிரகம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். இது புரியுதா? இது பாருங்கள், கெடுக்கக்கூடிய கிரகம் கொடுக்கும்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இப்போது ஒரு கிரகம் இப்போது ஒரு காலகட்டத்தில் துன்பத்தை கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அது அதற்கு முன்னாடியே என்ன ஆயிருமா? அதுக்கு முன்னாடி இருக்கிறது கொடுக்கக்கூடியதாக இருக்குமா, நமக்கு கிடைக்குமா? அப்போ என்னது, கெடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கறதுங்கிறது நடக்குமா? அப்போ எதுக்கு அது கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த கொடுப்பதை வைத்து அந்த கெடுக்கக்கூடியதை நாம் சமன் செய்வதற்காக கொடுக்கப்படும். சரி, இப்போது அதே போல் அதாவது கொடுக்கக்கூடிய கிரகம் கெடுக்கும் அப்படின்னா, இப்போது அந்த கெடுபலன்களை இப்பொழுது அனுபவிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆயிரும்? அந்த கெடுபலன்கள் முடிந்த திசை முடிந்த அடுத்த பீரியடில் அது நல்ல விளைவுகள் வரக்கூடியதாக வரும். அப்போ என்னாச்சு? துன்பத்தை அனுபவித்து அவர் பவன் பதிவுகளையெல்லாம் கழித்த பிறகு அதுக்கு அடுத்த பீரியட் என்ன ஆயிடுது? நல்லதாக வந்துடுது. அப்போ இப்படித்தான் மாறி மாறி வரும் என்று அவர் சொன்னார். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதாவது
அந்த கொடுக்கும் பொழுது அதை அடுத்து கெடுப்பதற்குரிய சூழல் வரப்போகிறது, அதை சமன் செய்வதற்குத்தான் இங்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. பொதுவாக மனிதனிடம் தேவைக்கு மேல் பொருளாதாரம் வருகிறது. தேவைக்கு மேல் பொருளாதாரம் வருகிறது என்று சொன்னாலே அது எதற்காக வருகிறது? நாம் இறைவனிடம் போய் கேட்போம், இறைவா என்னுடைய தேவைக்கு மேலே நீ பாட்டுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறியே, எதுக்கு பாய் இப்படி கொடுக்குற அப்படின்னு யாராவது போய் கேட்டிருக்கமா? கேட்கறதில்ல. இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்போம். சரி, எதற்காக இந்த தேவைக்கு மேலே கொடுத்துருக்கிறாய் என்று கேட்டால் இறைவனிடமிருந்து ஒரு பதில் வரும். என்ன பதில் என்று சொன்னால், அப்பா எதற்காக தேவைக்கு மேல் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அடுத்து உன்னுடைய அந்த வினைப்பதிவுகளுக்கான விளைவுகள் எல்லாம் வர இருக்கிறது. இப்போ தேவைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பொருளை வைத்து நீ என்ன செய்யலாம்? அந்த மேல்பதிவு செய்து அந்த பதிவுகளை கழித்து கொள்வதற்காகத்தான் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று இறைவனிடமிருந்து பதில் வரும். நம்ம கேட்டால் தானே பதில் வரும், நம்ம அதை கேட்கறது இல்லையே. நம்ம என்ன நினச்சிடறோம், இறைவன் நமக்கு செலவழிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறாரு, அப்போ தேவைக்கு மேலே இருந்தால் எப்படி செலவழிக்கிறது? ஆடம்பரமாக செலவழிக்கிறது, அனாவசியமாக செலவழிக்கிறது, இதற்குத்தான் இறைவன் கொடுத்தார் என்று நாம் ஒரு தவறான புரிதலை புரிந்து கொண்டு நாம் அப்படி வாழ ஆரம்பிக்கிறோம். அப்படி வாழ்ந்துட்டு கடைசியில் போய் சிக்கல் வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, இப்படி வாழ்ந்த குடும்பம் ஒரு சிக்கலில் மாட்டின உடனே குடும்பத்தோடு தற்கொலை, இப்படியெல்லாம் போகிறாங்க, பல முடிவுகளுக்கு வர்றாங்க. அப்போ ஏன் அந்த வாழ்க்கை வாழும் பொழுது ஏன் அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்ற ஒரு ஞானம் அங்கே வந்ததா? அப்போது ஒவ்வொரு இடத்திலும் இது நமக்கு ஒரு பர்பஸ் என்று சொல்வார்கள், ஒரு அதை என்ன தமிழ் என்ன சொல்லலாம், ஒரு நோக்கம், ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வது இல்லை. அப்போது ஒரு நல்ல கால திசை நடக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய அந்த கெட்ட ஒரு காலம் திசை வருவதற்கு உரிய அந்த கெட்ட பலன்களை தவிர்ப்பதற்கான மேல்பதிவு செய்வதற்கான காலம் இது என்பதை இந்த ஜோதிடர் உங்களுக்கு என்ன பண்ணணும், உணர்த்த வேண்டும். ஆனால் இது ஜோதிடருக்கே தெரியாது. ஏன்னா ஜோதிடர் என்பவர் ஜோதிடம் படித்தவர் ஜோதிடர் என்று ஆகிவிட்டது, வைத்தியம் படித்தவர் வைத்தியர் என்று ஆகிவிட்டது. ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், ஜோதிடராக இருந்தாலும் வைத்தியராக இருந்தாலும் அவர்கள் இரண்டு பேரும் ஆத்ம ஞானம் என்ற ஆன்மீகம் படித்திருக்க வேண்டும். இது காமன் சப்ஜெக்ட். இப்போது சயின்ஸ் படிக்கிறோம் அல்லது காமர்ஸ் படிக்கிறோம் இல்லை மேத்ஸ் படிக்கிறோம், ஏதோ ஒன்று படிக்கிறோம், ஆனால் எல்லாத்துக்கும் காமனாக என்ன படிப்போம், தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறோமா? லாங்குவேஜ் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் கிளாஸுக்கு எல்லோரும் ஒன்றா உட்காந்துருப்பான், அப்புறம் சயின்ஸுக்காரன் சயின்ஸுக்கு போயிடுவான், மேத்ஸ்காரன் மேத்ஸுக்கு போயிடுவான், காமர்ஸ்காரன் காமர்ஸ்க்கு போயிடுவான், அப்போ பிரிஞ்சிருவாங்க. அப்போ அதுபோல் அந்த லாங்குவேஜ் போல் ஆன்மீகம் என்பது எப்படி இருக்கணும், பொதுவாக இருக்கணும். இன் அடிஷன் டு தட் வைத்தியமும் ஜோதிடமும் கற்றுக்கொண்டால் அங்கு இந்த ஞானம் தெரியும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு அதை மனப்பாடம் செய்து அந்த புத்தகங்களை படித்துக்கொண்டு அந்த விதிமுறைகளை தெரிந்து கொண்டால் அவர் ஜோதிடராகிவிடுகிறார். ஆனால் அப்படி அல்ல. ஒரு ஜோதிடர் என்பவருக்கு ஐந்தாம் பாவமும் நன்றாக இருக்க வேண்டும், ஒன்பதாம் பாவமும் நன்றாக இருக்க வேண்டும். அஞ்சாம் பாவம் இருந்துச்சுன்னா ஜோதிடர் ஆயிடலாம்னு சொல்லலாம். ஆனால் ஒன்பதாம் பாவம் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் தக்க ஒரு ஞானத்தோடு அதை சொல்லக்கூடிய ஒரு ஞானம் கிடைக்காது. அதாவது ஜோதிடத்தில் அத்தனை ரூல்ஸையும் அத்தனை விதிகளையும் மனப்பாடம் செய்து இந்த ஜாதகத்தை பார்த்து பலன் திறமையாக சொல்கிறேன் என்று சொல்வதை விட, ஒன்பதாம் பாவம் என்ற அந்த ஆத்ம ஞானம் அவருக்கு இருந்தால்
எந்த விதியில் இந்த ஜாதகம் இருக்கிறது என்பதை ஒன்பதாம் பாவமாகிய அந்த இறையருள் நமக்கு எடுத்து சொல்லிவிடும், அதன் பலனை சொல்லிவிடுவார், அது சரியாக இருக்கும். அப்போது ஆன்மீகமில்லாத ஜோதிடம், ஆன்மீகமில்லாத மருத்துவம் சரியாக வராது. ஆன்மீகம் ஞானம், ஆத்ம ஞானம் இருந்தால் இவருக்கு என்ன மருந்தை கொடுக்க வேண்டும் என்பது ஞானத்தில் தெரியும். இவர் படித்ததை வச்சு பார்த்தாருன்னா அதை குழப்பத்தில் பார்த்து ஏதாவது முடிவு கூட எடுக்க முடியும். அப்போது தன்னுடைய அறிவை விட இறை அறிவு என்பது உயர்ந்தது என்ற அடிப்படையில் அதனோடு இணைத்து தான் வைத்திருந்தார்கள். அப்போது இப்போல்லாம் நல்ல நேரம் வருது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அதை நல்லா வாழ்கிறதுங்கிறதுக்காகனு எடுத்துக்கொள்கிறார்கள். ஆக அப்படி அல்ல. அப்போது ஒரு ஜோதிடரை எப்பொழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நன்றாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நமது ஜாதகத்தை பார்த்து எப்பொழுது எனக்கு இந்த துன்பம் அனுபவிக்க வேண்டிய காலம் வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஞானம். ஜோதிடத்தில் ஞானமுள்ளவர்கள் செய்யக்கூடிய வேலை அதுதான். இப்போ என்ன பண்ணிடுவோம், கெட்ட நேரம் வந்தோடனே போயிட்டு எப்போ இந்த கெட்ட நேரம் விலகும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ விலகும், சரி இன்னும் 10 வருஷம் அப்புறம் தான் விலகும் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. சரி 10 வருடம் நான் துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறேன் என்று எந்திரிச்சு வர்றாரா? அது இந்த 10 வருஷத்துக்கும் எதாவது செய்ய முடியுமா? அது வராமல் இருக்கிறது எதாவது செய்ய முடியுமான்னு அவர்கிட்டயே கேட்குறார். அவர் பார்க்குறார், சரி இவர் என்ன சொன்னாலும் செய்வார் போல் இருக்கு அப்படின்னு. உடனே அதுக்கு ஒரு யாகம் பண்ணிடலாம், இதுக்கு ஒரு யாகம் பண்ணிடலாம்னு சொல்லி ஏற்கனவே இருக்கிற 5 லட்சம் ரூபா கடனோட 150,000 ரூபா கடனை வாங்கி இவர் என்ன பண்ணிடுறாரு, யாகத்தை பண்ணுறாரு. அதுதான் நடக்கிறது. அப்போது எப்பொழுது இது விலகும் என்று கேட்பதை விட எப்பொழுது அந்த சூழல் வரக்கூடிய ஒரு காலம் வருகிறது என்று கேட்டு அதை தவிர்க்கக்கூடிய அந்த மேல்பதிவு என்ற புண்ணிய செயல்களை செய்வது என்பதுதான் ஞானம். அப்போது முற்கால அனுபவம், பிற்கால விளைவு, தற்கால சூழ்நிலை, இதை அடிப்படையாக கொண்டு அந்த ஜோதிட ஞானத்தை நாம் பயன்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து. சரி, அப்புறம் இன்னும் வேறு ஒரு கோணத்தில் பார்ப்போம். ஜோதிட ஞானம், ஜோதிடத்தில் ஞானம். இப்போது ஞானம் என்று சொல்லும்பொழுது, இது ஜோதிடத்தில் ஞானம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும்போது எங்கு பயன்படுத்துவோம் என்று சொன்னால், அந்த ராகு கேது என்று வரும்பொழுது அங்குதான் ஞானம் என்ற வார்த்தை பயன்பாடாக வரும். அப்போது என்ன சொல்லுவாங்க, இந்த ராகு கேது இரண்டு கோள்கள், அவை நிழல் கோள்கள், இவற்றை என்ன சொல்லுவாங்க, ஞானக்காரகர்கள் என்று சொல்வார்கள். ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரகம் எது என்று சொன்னால் அது ராகு கேது. இதுதான் ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு கோள்கள். அப்போது இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால், பொதுவாக இப்போ எல்லா பேரும் என்ன சொல்லிடுறாங்க, அதாவது ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருக்கிறது. சர்ப்பம்னா என்ன, பாம்பு. அப்போ ராகு கேது என்பதை பாம்பாக நாம் ஒரு உருவமாக பார்க்கிறோம். இப்பொழுது ராகு கேது என்றால் என்ன என்பதே இந்த ஜோதிடர் குழுமத்தில் அவ்வளவு விளக்கம் தெரிவது இல்லை. இப்பொழுது அந்த ராகு கேது என்பதற்கு மகர்ஷி ஒரு விளக்கத்தை கூறியிருக்கிறார்கள், ஆனால் நாசாவில் வேறு மாதிரி ஒரு விளக்கம் கூறியிருக்கிறார்கள். இப்போ நாசாவில் என்ன சொல்கிறாங்க, அந்த சூரியனது சுற்றுவட்ட பாதையிலே பூமியும் சுற்றுகிறது, சந்திரன் பூமியை சுற்றி கொண்டு சுற்றுகிறது. அப்படி சுற்றி வரும் பொழுது ஏதோ, அதாவது ஒரு இடத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு மாதிரி கிராஸ் ஆகி ஒரு கட்டாகக்கூடிய ஒரு இடம் வருகிறது, அது இரண்டு பகுதியில் வருகிறது என்று சூரியனுடைய இரு புறமும், இந்த அதாவது இந்த எது நகலும் பொழுது, அதாவது சூரியனுடைய இருபுறமும் இல்லை, அந்த சந்திரன் வந்து பூமியை சுற்றிட்டு அந்த சுற்றிட்டே பூமியும் சேர்ந்து சூரியனை சுற்றுகிற பாதையில் ஒரு இடத்தில் அந்த ஒரு கிராஸ் ஆகி
ஒரு அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் என்று இரண்டு வருகிறது என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த அசெண்டிங் நோட் என்பதை ராகு என்றும் டிசெண்டிங் நோட் என்பதை கேது என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அந்த அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோடுங்கிறது இது மாதிரி இந்த சுற்றுகிற பாதையில் வரும்போது வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோடு கூட 18 வருடங்களுக்கு ஒரு முறை அதே இடத்தில் நிகழ்கிறது என்பதையும் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது 18 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த அசெண்டிங் நோடு டிசெண்டிங் நோடுங்கிறது அதே இடத்தில் நிகழ்கிறது என்று அந்த நாசா கூறுகிறது. இப்போ பாருங்கள், நமது ஜோதிட ஞானத்தில் அந்த ராகுக்கேது பயிற்சி என்பது ஒரு ராசியிலே 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த ராகுக்கேது மட்டும் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். அது 18 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த 12 ராசிகளையும் சுற்றி வருவதாகத்தான் நமது முன்னோர்களும் கூறியிருக்கிறார்கள். அப்போது அவங்க சொல்கிற அந்த அசெண்டிங் நோடு டிசெண்டிங் நோடுங்கிறதும் 18 வருடங்களுங்கிறதும் சரியாகத்தான் வருகிறது. இதை 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவர்கள் கூறிவிட்டார்கள். இது நிழல் கோள்கள் என்று. அப்போது மகரிஷி இதற்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நிழல் கோள்கள் என்பதை மகரிஷி அவர்கள் சுத்த வழியாகிய தெய்வம் என்றே சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, சூரியனது மையத்திலே அந்த அணுக்களின் நெருக்கம் அதிகமாகி அந்த இயக்கத்தை நிறுத்தி விடுகிறது, சுத்த வழியாக மாறிவிடுகிறது. அவ்வாறு மாறுகிற சுத்த வழி இருபுறமும் பீரிட்டு கொண்டு செல்லுகின்ற பாதைகள் ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் கூறப்படுகிறது என்று மகரிஷி சொல்லுவாங்க. அப்போது அந்த இருபுறமும் நேராக 180 டிகிரியில் அது கோடு போல் போகும். அவங்க நாசா சொல்கிறதும் அப்படி தான் இருக்கு. அந்த அசெண்டிங் நோடும் டிசெண்டிங் நோடும் ஒரே நேர்கோட்டு பாதையில் தான் வருது. ஆக இப்போது மகரிஷி சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுவுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது, அதுவும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ராகு கேதுவை பற்றி அதாவது நாசா சொல்லுகிற விளக்கம் இவ்வளவுதான். இப்போ ஜோதிடத்திலே இந்த ராகு கேது இப்போ என்ன, அது ரிவர்ஸில் சுற்றி வருது. இப்போது பொதுவாக எங்கு ஒரு இடத்தில் ராகு இருந்தால் அதனுடைய 7 இடத்தில் கேது இருக்கும். ஏன்னா நேருக்கு நேராகத்தானே அது இருக்கும். அந்த பயிற்சியில் மட்டும் பாருங்கள், இந்த ராகு கேதுவும் ஒன்றா தான் பயிற்சியாகும். சரி, இப்போது இந்த ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்தால் 7 இடத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் கேது இருந்தால் 7 இடத்தில் ராகு இருக்கும். இதுதான் உண்மை. அப்போது இப்படி இருந்தால் உடனே அதை என்ன சொல்லிடுறாங்க, சர்ப்பதோஷம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்போ இதை தோஷம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ 7 இடத்தில் கேது இருக்கிறது அல்லது ராகு இருக்கிறது. அப்போ திருமண வாழ்க்கைக்கு இது பிரச்சனை என்று சொல்லி, இதே போல் அந்த லக்கினத்திலும் 7 இடத்திலும் ராகு கேது இருக்கக்கூடிய ஜாதகத்திற்குத்தான் இவரை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த சர்ப்பதோஷம் என்று பார்க்கிறார்கள். இது 1-7 மட்டும் அப்படி பார்க்கறது இல்லை, 2-8 பார்ப்பாங்க. 2 பாவமும் 8 ரெண்டு வந்து குடும்பஸ்தானம், 8 மாங்கல்ய ஸ்தானம். அப்போ 1-7, 2-8 ஆகிய இடங்களில் ராகு கேது அமைந்திருக்கும் போது இதை சர்ப்பதோஷம் என்று கூறுகிறார். ஆனால் ஜோதிடத்தினுடைய மூல நூல்களிலே இப்படியெல்லாம் ஒரு தோஷம் என்று அங்கு மூல நூல்களில் குறிப்பிடப்படவில்லை ஜோதிடத்தில். ஆனால் இது ஒரு காலகட்டத்தில் அந்த ஜோதிடர்களுடைய அனுபவத்தில் இதை ஒரு தோஷம் என்று, அந்த தோஷத்தை தோஷத்தோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், இது நாம் ஞானம் என்று சொல்கிறோம், ஞானக்காரகர்கள் என்று சொல்லிவிட்டோம். இப்போ என்னாச்சு, லக்கினத்தில் ராகு இருந்து 7 இடத்தில் கேது இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும், அப்போ அந்த 7 இடம் என்பது அது ஞானம் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது இவருக்கு, இவரும் அந்த லக்கினத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ லக்கினத்தில் ராகு இருந்தாலும் சரி, அது கேது இருந்தாலும் சரி,
அப்போ ஏழாம் இடத்துல என்னாகும், இது மாறி தானே இருக்க போகிறது. அப்போது அது என்ன செய்யும் என்று சொன்னால், அவர்களுக்கு இணையாக வரக்கூடிய வாழ்க்கை துணை என்பது இதே ஞானம் என்ற ஒரு சிந்தனையை அடிப்படையாக கொண்டதாக இருந்தால் இருவருக்கும் ஒத்துப்போகும். இப்போ ஜோதிடம் என்பதை எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த உலகையில் பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையாகவே பார்க்கக்கூடியதாக மாறிவிட்டது. ஒரு ஜோதிடத்தை போய் ஜோதிடம் பார்க்குறோம்னா இவருடைய இப்போ இருக்கக்கூடிய வியாபார பொருளாதார படிப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இதைத்தான் பார்க்குறாங்களே தவிர, இவர் அகம் சார்ந்து எப்படி இருப்பார், ஆன்மீகத்தில் எப்படி இருப்பார், இவருக்கு ஞானம் எப்படி இருக்கும் இதெல்லாம் கேட்கறதே இல்லை, அதை பற்றியெல்லாம் கவலையே படுறதில்லை. அப்போது அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது, ஒருவர் இந்த ஞானம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவர் அதற்கு பொருந்தக்கூடிய ஜாதகம் ஒரு அஞ்ஞானம் சார்ந்த ஒரு ஜாதகத்தை பொறுத்து விட்டால் இருவருக்கும் ஒரு பிணக்கு ஏற்படும் அல்லவா. இவர் தியானம் பண்ணணும்னு சொல்லுவார், தியானத்துக்கு போகலான்னு சொல்லுவார், கோயிலுக்கு போகலான்னு சொல்லுவார், அந்த மாதிரி சினிமாவுக்கு போகலாம், மாலுக்கு போகலான்னு சொல்லும், ரெண்டும் தக்க பாரம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணாங்க, ஒரு இந்த ஞானம் சார்ந்த ஒரு ஜாதகத்தை ஞானம் சார்ந்த ஒரு ஜாதகத்தோடு இணைத்து விடுவது என்பது தான் இதற்கு ஒரு அது அதனுடைய பர்பஸ் அப்படி தான் இருந்திருக்கும், அப்படி இணைத்தார்கள். ஆக அப்போது இது தோஷம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். தோஷம் என்றால் அது கெட்டது. எதற்கு கெட்டது, இந்த உலக வாழ்வியலுக்கு அது ஆகாது அப்படின்னா தோஷம்ட்டாங்க. ஆக அப்படி இந்த ஞானம் என்பதை இப்போல்லாம் நாமெல்லாம் வந்து ஞானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போது அந்த ஞானம் என்பது அமைப்பாகவே அமைகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், அது நல்ல விஷயம்தான், எல்லாமே நல்லதெல்லாம் கெட்டதாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த சமுதாயத்தில். அப்படி இந்த ஞான கார்கர்கள் என்பது ராகு கேது. இப்போ இதில் அந்த ராகுவினுடைய ஞானம் ஒரு மாதிரி இருக்கும், கேதுவினுடைய ஞானம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகு என்பது கேது என்பது இது ரெண்டையும் இந்த ரெண்டினுடைய ஞானம் எப்படி என்பதை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருவிளையாடல் படத்தில் ஏபி நாகராஜன் அதை வைத்து தான் இந்த கதையை எழுதியிருப்பாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. என்ன என்று சொன்னால், ஞானப்பழம் நாரதர் கொண்டு வந்து ஞானப்பழத்தை கொடுத்து விடுவார், யாருக்குமே கிடைக்காத ஞானப்பழம் என்று கொண்டு வந்து சிவனிடம் கொடுத்து விடுவார். உடனே இதை பார்வதியிடம் கொடுக்க நமக்கெதற்கு நம்ம பிள்ளைகளிடம் கொடுக்கலாம் என்று சொல்வார்கள். அப்போது இரண்டு பேர் வருவாங்க, விநாயகரும் முருகனும், பழம் எனக்கு பழம் எனக்கு என்று இதை சரியாக பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே சிவபெருமான் என்ன சொல்கிற மாதிரி இருக்கும், பழத்தை பிரிக்கக்கூடாது, ஞானத்தை பிரித்தெல்லாம் கொடுக்க முடியாது, அது அது அர்த்தம்தான், அதை முழுமையாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று அவர் போட்டி வச்சிருவார். ஒன்று, யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானம். அப்போ என்ன பண்ணுவார், முருகன் வந்து மயிலில் ஏறி இந்த உலகத்தை அப்படியே சுற்றுவார், பிரம்மாண்டமாக சுற்றி வந்து அந்த ஞானத்தை பெறுவதற்காக சுற்றக்கூடியவர் யார், முருகன். இவரே விநாயகர் என்ன பண்ணுவார், அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் என்னன்றார், ரெண்டும் ஒன்று தான்வாங்க நாரதர், அம்மையப்பனை சுற்றி அங்கனையே சுற்றி அங்கனையே பழத்தை பெற்றுக்கொள்வார். சுருக்கமாக அவர் எவ்வளவு பிரம்மாண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு, இவர் ரொம்ப சுருக்கமாக சுற்றிடுவார். இப்போது இந்த சுருக்கமாக சுற்றி அந்த ஞானத்தை பெறுவது என்பது தான் கேது, பிரம்மாண்டமாக சுற்றி அந்த ஞானத்தை பெறுவது என்பது ராகு. அப்போ ராகு கேது என்பதுக்கு ரெண்டுமே ஞானம்தான். அப்போ அந்த ராகு என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலையை கொடுத்து அதிலிருந்து ஞானத்துக்கு செல்வதற்கான ஒரு பாதையாக இருக்கும். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய கஷ்ட நஷ்டங்களும் வரும் ராகுல. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட ஞானத்தில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால், கஷ்டத்தை கஷ்டமாக கொடுக்கறது அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு கோள்கள் எனக்கு தெரிஞ்சு, அதில் ஒன்று சனி இன்னொன்று ராகு, இது ரெண்டும். ஆனால் இது ரெண்டும் நல்லதை கொடுக்கறதுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
வேறு யாருனாலையும் அது மாதிரி கொடுக்க முடியாது. அப்படி ஒரு கோள்கள். அப்போது அந்த பிரம்மாண்டத்தின் வழியே போகும்பொழுது அதில் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும், ராகுவின் அடிப்படையில் போகும். ஆனால் கேது என்பது சுருக்கமாக சுருக்கி அது என்னாயிரும், அந்த ஞானத்தை பெற்றுவிடும். இப்போ நம்ம மனவளக்கலை அன்பர்களுக்கு இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், அந்த ராகு என்பது நாம் இப்போ செஞ்சோம் அல்லவா 9 மையத்தவம், அப்படியே ஆக்கினை, துரியம், துவாதசாங்கம், சக்திகலம், சிவகலம், இது ராகுவினுடைய ஒரு அடிப்படை ஞானம் என்று வைத்துக்கொள்வோம். கேதுவினுடைய அடிப்படையில் எப்படி சுத்தவெளி அப்படின்னு சொன்னால், இப்போது மூலாதாரம் அப்படியே ஒடுங்கி 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 மூலாதாரத்துக்கு உள்ளே போனீங்கன்னா மூலாதாரத்தின் மையம், மையத்துக்கு உள்ளே போகும்போது அந்த உடல் முழுவதும் கோடிக்கணக்கான உயிர்த்துகள் இருந்தாலும் அந்த மையத்தில் ஒரு உயிர்த்துகள் இருக்குமே, அந்த மைய உயிர்த்துகள் மூலாதாரம். ஒடுங்கி போனோம்னா மரியம், மைய உயிர்த்துகள், அந்த மைய உயிர்த்துகளின் மையம் அதான் கருமையம். அந்த கருமையத்துக்கும் உள்ளே போனான்னு வச்சுங்க சுத்த வெளியாகிய தெய்வம். இப்போ இது கேது. அப்போ ஒடுங்கி போய் அந்த ஞானத்தை அடைவது என்பது கேது, விரிந்து போய் அந்த ஞானத்தை அடைவது என்பது ராகு. அப்போது ரெண்டுமே என்னாகும், ஞானம் என்பதற்கான ஒரு கோள்கள். அப்போ இதை சுத்தவெளி என்றே மகர்ஷி அவர்கள் கூறுவார்கள். அப்போ ராகு கேது நல்லதா கெட்டதான்னா உண்மையிலேயே அது நல்லது தான், ஆனால் உலக இயல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அது சரியாக வராது. இப்போது இந்த 8 நம்பர் நல்ல நம்பரான்னு கேட்டால் அதுதான் ஒரு ஞானம் சார்ந்த நம்பர். எங்கு தொடங்கியதோ தொடங்கிய இடத்திலேயே போய் முடியக்கூடிய எண்களில் 0, அதுக்கு அடுத்தது இந்த 8. 0ங்கிறது அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் முடியும், அது கேது மாதிரின்னு வச்சுக்குவோம். இந்த 8ங்கிறது ஒரு கிராஸ் ஆகி போய் முடியும், அது ராகு மாதிரின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த ஆனால் இந்த உலக இயலுக்கு 8ங்கிறது என்ன சொல்லுவாங்க, 8ங்கிறது சரியில்லாத நம்பர். இப்போ நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போனீங்கன்னா 8 வராமல் இருக்கிறதுக்கு நம்மளும் போய் அதுக்கு காசு கொடுப்பாங்க முன்னாடியெல்லாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 8ங்கிறது 8 நம்பர் முழுவதும் கவர்மெண்ட்டு வண்டிக்கு கொடுத்தாங்க. கவர்மெண்ட் வண்டிக்கெல்லாம் 8 மட்டும்லாம் கொடுத்துரும், மற்றதெல்லாம் ப்ரைவேட்டு மக்களுக்கு போகும். அப்போ கவர்மெண்ட் வண்டி மட்டும் நஷ்டத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி, அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு பீரியடில் கொஞ்சம் இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் வந்து உட்கார்ந்த உடனே இந்த 8ங்கிறதே ஸ்கிப் பண்ணி விட்டாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு 8 என்பதே வராது, கம்ப்யூட்டரில் நம்பர் கொடுக்கும்போது 8 வரும்போது பார்த்தீங்கன்னா 9 போயிடும், அது மாதிரி ஸ்கிப் பண்ணி விட்டாங்க. அப்போ இது உலக இயல் வாழ்க்கைக்கு அது ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் இந்த ஞானக்காரர்கள் என்பது உலக இயல் வாழ்க்கைக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை மோசம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த இது இந்த ராகு காலகட்டத்தில் நாம் நேர்மையாக அறநெறியின்படி இருந்தால் அந்த ராகு கொடுக்கக்கூடியது, பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அவரை ஒரு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைத்துவிடும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கின்றேன். எப்பொழுது ராகு திசை தொடங்கியதோ, ராகு திசை ராகு புத்தியில் நான் பேராசிரியர் என்று அக்கப்பட்டேன். அதாவது நன்மணி என்ற ஒரு தனி மனிதன் ஒரு குறுகிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை உலகம் முழுவதும் நன்மணி என்ற பெயரை விரித்து கொண்டு போய் காட்டியது எனக்கு அந்த ராகு திசை. எனக்கு ராகு லக்கணத்துக்கு 2 இடத்தில் வாக்குஸ்தானத்தில், அப்போது அங்கே தான் பேராசிரியராகவே ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் பேசவே ஆரம்பித்தேன். அப்போது அந்த அடிப்படையில் இந்த ராகு அந்த ஞானத்தின் அடிப்படையில் பேசியதை வரும்பொழுது அது என்னை உயர்த்தியது. இதே அந்த 2 இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை வைத்துக்கொண்டு நான் அரசியல் பேசியிருந்தால் நான் எங்கேயே சிக்கலில் மாட்டி ஜெயிலில் போயிருவேன். அப்போது ஒரு அற்புதமான ஒரு இடத்துல கொண்டு வைக்கும். எப்போ நாம் என்ன பண்ணணும், அதை கணித்து நாம் செயல்படணும், அதுதான் முக்கால ஞானம் சொல்கிறது. அப்போ நம்ம எந்த வழியில் நம்ம போகணும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் அல்லவா. அப்போது அதாவது
அறத்துக்கு முரணாக இருக்கும் பொழுது செயல் செய்து கொண்டால் அதற்குரிய தண்டனையை கொடுப்பதில் சனி ராகு இருவரும் வல்லவர்கள். அறத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்திருந்தால் நமக்கு ஒரு நன்மையை கொடுப்பதில் இவர்கள் இருவரும் பெரிய வல்லவர்கள் என்று நான் சொல்வேன். சரி, அப்போது இந்த ஞானம் என்பது கேதுவினுடைய ஞானம். இப்போது வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கெல்லாம் அந்த கேதுவினுடைய ஞானம் எப்படி என்று பார்த்தால், இந்த ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதுவும் இணைந்திருந்தால், அது மட்டும் இணைஞ்சிருக்கணும்னு வச்சுக்கோங்க, அது இணைந்திருந்தால், அது இணைந்து ஒரு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் ஞானியாகி விடுவார் அப்படிங்கிறது தான் ஒரு அதில் ஒரு கணிப்பு. மகர்ஷி அவர்களுக்கு சிம்மலக்கினம் குருவும் கேதுவும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அப்படியும் இருக்கலாம், அல்லது ஒரு கேது ஏதாவது ஒரு இடத்திலிருந்து அதை குரு பார்த்தாலும் அந்த பலன் உண்டு. ஆக இந்த குரு கேதுவினுடைய இணைப்பு வரும் பொழுது அந்த ஞானம் என்பதை நோக்கி அது செல்லும். அப்போது இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ஜோதிடத்தில் ஜோதிட ஞானத்தை பார்க்கும் பொழுது, இப்போது நாம் கூட நம்ம இந்த ஸ்மார்ட்டில் பேராசிரியர் செலெக்ஷன் வைக்கும்போது கூட அந்த ஜாதகத்தை பார்த்து இந்த ராகு கேது குரு இதனுடைய அந்த பிளானட்டரி பொசிஷனை பார்த்து அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்கலாம், பேராசிரியர் கொடுத்தா அவங்க சக்ஸஸ்ஃபுல் பேராசிரியர் வருவாங்களோ அப்படின்னு கூட ஒரு ஆய்வு செய்யலாமோ என்று கூட ஒரு சிந்திக்க தோன்றுகிறது. அதாவது இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக இந்த அடிப்படையில் இந்த ராகுக்கேது என்பது நன்மையாக இருந்தால், இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழும் பொழுது அது பல நன்மைகளை கொடுப்பதாக இருக்கும். ஆனால் அந்த அறத்துக்கு முரணாக வாழும் பொழுது அதற்கு உரிய தண்டனையை கொடுப்பதாகவும் இருக்கும். சரி, அப்போ இப்போ இந்த ஞானம், இந்த ஞானக்காரகர்கள், இந்த ஞானக்காரகர்களாகிய ராகு கேது என்ற இரண்டு கோள்கள்தான் இப்பொழுது இந்த வருடம் இருக்கக்கூடிய இந்த கோவிட் கொரோனா என்ற அந்த வைரஸ் கிருமியினுடைய பாதிப்புக்கு இந்த உலகம் உள்ளானதற்கு காரணம் என்று ஒரு பதிவை நான் சென்ற வருடம் நான் என்னுடைய தமிழ் யோகம் என்ற அந்த யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன். இந்த கொரோனா வந்ததுக்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி பல பேர் பல காரணங்கள் கூறினார்கள். திருவாதிரை நட்சத்திரம் அது எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய காரணங்கள் சொன்னாங்க. இருந்தாலும் அதாவது சென்ற வருடம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அந்த காலகட்டத்தில் இந்த கேதுவினுடைய பாதைக்குள்ளாக, நம்ம சொல்கிறோம் ராகு கேது காந்தாலை பாதைகள் என்று சொல்கிறோம் இல்லையா, நான் இந்த அந்த பாதைகளை கூட ஒரு உத்தேசமாக கணக்கு போட்டு பார்த்தேன். ஒரு ராசியிலே அந்த ராகு கேதுனுடைய பாதையினுடைய அந்த அகலம் எந்த அளவு இருக்கும் என்று ஒரு ஒரு சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு கணிப்பு. அது கிட்டத்தட்ட ஒரு 13.5 டிகிரி ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவுக்கு அதனுடைய அந்த பாதை இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. அப்போது ஒரு கேது என்று இருக்கிற கேது ஒரு டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு 15 டிகிரியில் கேது இருக்கிறது என்று சொன்னால், இங்கிட்டு ஒரு 8 டிகிரி அங்கிட்டு ஒரு 8 டிகிரி இருக்கும் பொழுது அதனுடைய பாதை இருக்கும். அதற்குள்ளாக எந்த கோள்கள் நுழைந்தாலும் கிராஸ் பண்ணாலும் அது கேதுவினுடைய பாதைக்குள்ளாக நுழைந்து வெளியேறுகிறது என்று அர்த்தம். இப்போது இவ்வாறு எல்லா கோள்களும் அதனுடைய அந்த பாதைக்குள்ளாக உள்ளே போய் தான் வெளியில் வரும். இது ராகுக்குள்ளேயும் கேதுக்குள்ளேயும் போய் தான் வரும். அப்போ இந்த நிகழ்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இது உள்ளே போய் வெளியே வர்றத அந்த சந்திரன் உள்ளே போய் வெளியே வரும்போது சூரியனும் இணைந்து வெளியே போனாலோ, அல்லது சந்திரன் ஒரு முனையில் ராகுவின் பாதைக்குள்ளாகவும் மறுமுனையில் கேதுவினுடைய பாதைக்குள் சூரியன் போனாலோ, அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் மட்டும் ரெண்டும் அட்டட்டயத்தில் அந்த ராகு கேதுக்குள்ளே பயணித்தால் அப்பொழுது மட்டும்தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது ஏற்படுகிறது. இதில் எப்போ சூரிய கிரகணம் ஏற்படும் அப்படின்னா, ஒரே ராசியில் இப்போ கேதுக்குள்ளாகன்னு வச்சுக்குவோம், கேதுக்குள்ளாகவே சந்திரனும் சூரியனும் பயணிக்கும் பொழுது
ரெண்டும் ஒன்றா பயணித்தால் அப்பொழுது ஏற்படக்கூடியது சூரிய கிரகணம். இப்போது சந்திரன் வந்து கேதுக்குள்ளே போகுது, சூரியன் ராகுக்குள்ளே போகுது, அப்படி மாறி போகுதுன்னா அப்பொழுது ஏற்படக்கூடியது என்ன கிரகணம்? அது சந்திர கிரகணம். அப்போது ஒரு சில மாதங்களில் என்ன ஆயிரும், இந்த 13 டிகிரியின் தொடக்கத்திலேயே சூரிய கிரகணம் நடந்துவிடும். அடுத்து 15 நாளில் என்னாயிரும், இந்த சந்திரன் ராகுக்குள்ளே போய் அங்கே என்ன, இங்கே இந்த சூரிய கிரகணமும் இங்கே நடந்துடும், சந்திர கிரகணம் நடந்துடும் ஒரு சில காலங்களில். ஆனால் இந்த சூரிய கிரகணம் என்பது 13 டிகிரியில் நடந்ததுன்னு வச்சுக்குவோம், 15 டிகிரியில் கேது இருக்குது, 13 டிகிரியில் நடந்ததுன்னா அந்த ஒரு இந்த சந்திரன் ஒரு 15 நாளில் அந்த ராகுவின் பாதைக்கு உள்ளாக செல்வதற்குள்ளாக இந்த சூரியன் இந்த பாதையை விட்டு விலகிவிடும். அப்போ என்ன ஆகாது, ஒரே ஒரு சூரிய கிரகணம் மட்டும்தான் வரும். இவ்வாறு இரண்டு கிரகணங்களும் நடப்பதும் உண்டு. இவற்றையெல்லாம் கிட்டத்தட்ட 2-3 வருட காலமாக அந்த கிரகண காலத்தில் தோன்றக்கூடிய அந்த நேரத்தை வைத்து, அந்த டிகிரியை வைத்து நான் ஓரளவுக்கு அப்படி கணித்து பார்க்கிறேன். இன்னும் அது இன்னும் ஆராய்ச்சிக்குள்ளாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆக அப்படி செல்லும் பொழுது இதில் மறைக்கிறது அந்த சூரியனுடைய நிழலே மறைக்கக்கூடியதாக நமக்கு தெரியும். அப்போ அந்த சூரியன் சந்திரனில் வரும்போது இது உள்ளே போகும்போது அதையே மறைக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கேதுவுக்குள்ளாக அல்லது ராகுக்குள்ளாக செவ்வாய் போகுது, புதன் போகுது, குரு போகுது, சனி போகுதுன்னு வச்சுக்கங்க, அப்போ நமக்கு இந்த ஒளியை மறைத்து நம்ம அந்த கிரகணமாக பார்க்கக்கூடிய ஒரு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை ஒன்றும் செய்யவில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய அந்த ஞானத்தில், ஜோதிட ஞானத்தில் இப்போது சனி என்பது அந்த கேதுவுக்கு உள்ளாக பயணிக்கும் பொழுது அதுவும் செயலிழக்கிறது, அதனுடைய அலைத்தன்மைகள் என்பதும் செயலிழக்கும் என்று தோன்றுகிறது. செவ்வாய் போகும்போதும் அப்படி நடக்கும் என்று தோன்றுகிறது. அப்போது இந்த கிரகணம் என்பது சந்திரன் சூரியனுக்கு மட்டும் இல்லை, செவ்வாய்க்கும் கிரகணம் ஏற்படுகிறது, புதனுக்கும் கிரகணம் ஏற்படுகிறது என்று நான் எண்ணுகிறேன். இப்போது இந்த சூரியன் வெளியில் வந்த பிறகு சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை கிரகணம் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த சூரியனும் சேர்ந்து இருக்கும்போது தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எனக்குள்ளாக இருந்தது. இவ்வாறு இருந்து கொண்டே இருந்தது, இது பல வருடமாக இருந்து கொண்டிருந்தது. இந்த ஒரு சிந்தனை, அது ஒரு தெளிவுக்கு எப்பொழுது வந்தது என்று சொன்னார், போன வருடம் 26 அந்த கேதுவுக்கு உள்ளாக பாதைக்குள்ளாக அனைத்து கோள்களும் ஒரே மாதத்திற்குள்ளாக அதுக்குள்ளே அப்படியே போய் பயணித்து வெளியே வந்தது. இது நிகழ்ந்தது கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி நிகழும். அப்போது அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போது எல்லா கோள்களும் அந்த கிரகத்துக்குள்ளாக, கேதுவுக்குள்ளாக பயணிக்கும் பொழுது கிரகணம் என்ற ஒரு நிலை எல்லா கோள்களுக்கும் நடந்தது. அந்த கிரகணம் பிடித்து வெளியில் வந்து அனைத்து கோள்களும் எப்போ வெளியே வந்துச்சோ, எப்போ உள்ளே போச்சோ, அப்போ ஆரம்பித்தது, போன 26 ஆரம்பித்தது இந்த வைரஸ். அது உள்ளேருந்து வெளியில் வந்த உடனே அது உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக அந்த வைரஸினுடைய தாக்கம் பரவியது. அப்போது இப்படித்தான் இருந்தது. அதில் எல்லாமே அந்த ஒரு கேதுவுக்குள்ளாக பயணித்ததால், கேது என்பது சுருக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா, அதனால தான் நுண்கிருமியாகிய அந்த வைரஸாக இது வெளிப்பட்டது என்று தோன்றுகிறது. இப்போது இந்த கோள்களுக்கெல்லாம் கிரகணம் என்று சொன்னால் அது நமக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ என்னாகும், நமக்கு வரக்கூடிய நற்பலன்களை அது என்ன தடுத்து விடுகிறது. அப்போ என்னாச்சு, முழுக்க 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 கெட்ட பலனாக நடக்குது. ஆனால் இதே சமயத்தில் மனிதர்கள் அற வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அது என்ன இருக்கும், இதுக்குள்ளே பயணிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய கெட்ட அலைகள் மட்டும் தடுக்கப்பட்டிருக்கும். அது எதை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால், மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதை அடிப்படையாக கொண்டது. அப்போது இவ்வாறு மனிதனுக்கு
அந்த அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு விளைவு தான் இவ்வாறு நடந்தது. அது வந்து ரொம்ப பீக்கில் போனது. பீக்கில் போய் எப்போ அந்த முதல் கிரகம் அந்த அந்த சுத்தி ராகுவை விட்டு வெளியேறியதோ, வெளியேறும்போது அதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம்தான் லாக்டவுனே குறைச்சாங்க. அப்போ என்னாச்சு, அதுலேருந்து என்னாச்சு, முதல்ல அப்படியே புதன் வந்தது, அதாவது சூரியன் வந்தது, அப்புறம் சுக்கிரன் வந்தது. இது மூணு வெளியில் வந்துச்சு. சந்திரன் வந்து வந்து போகும். இது மூணு வெளியே வந்த உடனே மக்கள் எல்லாம் மீண்டும் பழைய நிலைக்கு ஆகிவிட்டார்கள். அந்த ராகுகேதுனுடைய பாதைக்குள்ளாக இருந்து வெளியில் இந்த மூணு கிரகம் வந்த பிறகு லாக்டவுன்லாம் போச்சு, ரொம்ப நார்மலாக ஓட ஆரம்பித்தாங்க. மீண்டும் அறத்துக்கு முரணான செயல்களை எல்லாம் திரும்ப செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ என்னாச்சு, லாக்டவுன் எடுத்துட்டா எப்படா இப்போது அவன் என்ன பண்ணா, டாஸ்மார்க்கை பூட்டி வச்சுருந்தான். திறந்த உடனே திருப்பி பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேல்ஸ் ஓடுது. அப்போ எப்போ இனிமேல் இதை செய்யக்கூடாதுங்கிறது தானப்பா அது கொரோனா வந்து பூட்டிச்சு அப்படியெல்லாம் நம்மால் நினைக்கவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் பீரியடில் எல்லா பேரும் கஞ்சியை சாப்பிட்டு வீட்டில் நல்லதாக சாப்பிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. வடை கிடைக்கல, போட்டா கிடைக்கல, பப்ஸ் கிடைக்கல. திறந்து விட்ட உடனே எல்லா பேரும் மீண்டும் அதே தவறை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போது இந்த கோள்கள் உள்ளே போய் இந்த கேது நமக்கு கொடுத்த பாடத்தை மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, மீண்டும் அந்த கோள்கள் எல்லாம் மீண்டும் ஒரு சுழல் சுற்றி வந்து கேதுக்குள்ளாக மீண்டும் பயணிக்கிறது. இந்த பயணத்தில் இப்பொழுது தான் இந்த மாதம், இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று என்னுடைய தமிழ் யோகத்தில் போட்டிருந்தேன், இவ்வாறு மீண்டும் பயணிக்க இருக்கிறது என்று போட்டிருந்தேன். அப்போ அது அவ்வாறு இப்போ என்னாச்சு, புதன் உள்ளே போயாச்சு, சூரியன் உள்ளே போயாச்சு, இப்போ என்னாச்சு, சுக்கிரன் என்பது இன்று அந்த கேதுவனுடைய பாதைக்கு உள்ளாக இருக்கிறது. அந்த வித்தின் 7 டிகிரிஸ்க்குள்ளே வந்துருச்சு, உள்ளே வந்தாச்சு. அப்போது இன்றைக்கி அது உள்ளே வந்துருச்சு, நாளைக்கு அதனுடைய டிகிரியை கிராஸ் பண்ணி உள்ளே வந்துடுது. ஆக இன்றைக்கி பார்த்தீங்களா, அந்த அடுத்த வைரஸ் உருமாறிய வைரஸ் இந்தியாவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி உள்ளே வந்திருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போது இது எப்போ 31ஆம் தேதி முழுமையாக ராகு கேதுக்குள்ளாக இந்த சுக்கிரன் வந்து விடுகிறது. அப்போ என்னாச்சு, மீண்டும் கொரோனாங்கிறது வரும் என்று நான் டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், மீண்டும் வரும் என்று 31ஆம் தேதியிலிருந்து ஆரம்பம் என்று போட்டிருந்தேன். அது எப்பொழுது இன்னும் தீவிரமாகும், இப்பொழுது சந்திரன் வந்து அது வெளியில் இருக்கு. ஜனவரி 10ஆம் தேதி சந்திரனும் என்னாயிரும், அது விருச்சிகத்துக்குள்ளாக வந்து கேதுவுக்குள்ளாக வந்துவிடும். வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் தீவிரமாக ஆகும் என்று அந்த வீடியோவில் போட்டிருந்தோம். அப்போ இது எப்போ எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, மார்ச் 30ஆம் தேதி தான் செவ்வாய் என்பது அந்த ராகுவனுடைய டிகிரியிலேருந்து வெளியில் வருது. அப்போது அவ்வாறு அது வெளியில் வர்றதுங்கிறது மார்ச் 30. அதுக்கப்புறம் ஏப்ரல் 15ஆம் தேதி அந்த ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கே போயிடுதுன்னு வச்சுக்குவோம். ஆக இப்போ ஏப்ரல் 15 வரை இந்த செகண்ட் வேவ்ங்கிறது இங்கே இருக்கும். இது எதனால் என்று பார்த்தால், அந்த கேது என்ற அந்த ஞானத்தின் அடிப்படை. அப்போ ஒரு ஞானக்காரர்கள் இப்படியெல்லாம் செய்வார்களா, இப்படியெல்லாம் ஒரு விளைவை கொடுத்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக, நமக்கு புரிதலை கொடுப்பதற்காக அது கொடுக்குது. ஆனால் இப்பொழுதும் நாம் புரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் சார். அதுக்கப்புறம் இப்போ திருப்பவும் இப்போ இது வெளியே வந்துட்டு ஜூன் 10ஆம் தேதி ஓரளவுக்கு என்னாயிரும், அடுத்த கோள்களும் வெளியில் வந்துடுது, திரும்பவும் சூரியன் புதன்லாம் வெளியே வந்துடுது. அப்போ ஜூனுக்கு பின்னாடி நார்மல் வந்துடும்னு வச்சுங்க சார். அதுக்கப்புறம் திரும்பவும் உள்ளே போகுமா எல்லாம் அப்படின்னா, திரும்பவும் உள்ளே போகிறது 2021 டிசம்பரில் திரும்பவும் செவ்வாய் புதன் எல்லாமே திரும்பவும் கேதுக்குள்ளே போகும். ஆனால் என்னுடைய கணிப்பு, அதற்கு அப்புறம் என்னாயிரும், வேறு மாதிரியான விளைவுகளை கொடுக்கும். இப்போது கேதுவிலிருந்து வந்ததனால் இப்படி ஒரு விளைவு, இதே அந்த அனைத்து கோள்களும் ராகுக்குள்ளாக வந்திருந்தால் விளைவு வேறு மாதிரியாக இருந்திருக்கும். பிரம்மாண்டமான ஒரு பெரிய உலக யுத்தம், 3வது உலகப் போர் வந்திருக்கும், அல்லது பெரிய சுனாமி பூகம்பம் போல வந்திருக்கும். ஆக இப்போது இவை அனைத்தும் மனிதனை அறவழியில் வாழ வைப்பதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். அப்போ என்ன பண்ணுறது, இப்போ எல்லாம் தடுப்பூசி போடுறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டோம்.
எதை தடுப்பதற்கு? அந்த கொரோனாவை தடுப்பதற்கு. அப்போ கொரோனாவை தடுக்கிறதுன்னு சொன்னால் தடுப்பூசி போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன ஆயிடுச்சு, உருவத்தை மாற்றிக்கொண்டது. இதானே இதற்கு பேர் என்ன? இயல்பூக்கம் என்று சாமி சொல்லுவாங்கள்ல, இயல்பூக்கம். பரிணாமம், இயல்பூக்கம், கூறுதலரம், இது இறைவனுடைய செயல். அப்போது இயல்பூக்கம் என்று மாறிக்கொண்டது, உருவத்தை மாற்றிக்கொண்டது. அப்போது இப்போ பாருங்கள், இந்த உருவத்தை மாற்றிக்கொள்கிறது என்று சொன்னால் அது மனிதனுடைய ஆற்றலை விட ஒரு பெரிய ஆற்றல் தானே, அது இறை ஆற்றலாகத்தானே இருக்கும். அது மாற்றிக்கொண்டு ஏன் மாற்றிக்கொண்டது என்று சொன்னால், என்னை தடுக்க வருகிறாய் ஆனால் நீ உன்னை திருத்திக் கொள்ள முடியவில்லை. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இப்போது நாம் இந்த இயற்கையிடம் நாங்கள் அறநெறியில் வாழ்வோம், இயற்கைக்கு இனிமேல் துன்பம் கொடுக்க மாட்டோம் என்று மூன்று முறை அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டு இந்த ஊசியை போட்டுக்கிட்டோம்னா கூட உங்களுக்கு அது ஒன்றும் செய்யாது. ஆனால் நாங்கள் அறநெறியில் வாழ மாட்டோம், நாங்கள் இத்தனை தப்பும் பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் என்ன பண்ணோம், தடுப்பூசி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னால் அது உருவத்தை மாற்றி வருகிறது. அப்போது இன்றைய விஞ்ஞானம் இயற்கையிடம் இயற்கையை சேலஞ்ச் பண்ணுவதாக அமைகிறது. அதுவும் குறிப்பாக இந்த மருத்துவ விஞ்ஞானம் இயற்கையை இயற்கைக்கு சேலஞ்சு கொடுக்கறது மாதிரி எங்கள் அறிவு இயற்கை அறிவை விட பெரிய அறிவுன்னு காமிக்கணும்னு பார்க்குது. ஆனால் அது சரியான அடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆக இப்போது இதே போல் சென்று கொண்டிருந்தால் அடுத்து 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 நமக்கு இன்னும் பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதான் இருக்கிறது. ஆக இந்த ஜோதிட ஞானம் என்பது ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தை சொல்லக்கூடியதாகவும் அமைகிறது. ஒரு பொதுப்படையாக இந்த கோச்சார பலன் என்று சொல்வார்கள், அதில் இந்த உலகத்திற்கு என்ன நடக்கிறது என்பதையும் இதை வைத்து கணிக்க முடிகிறது. ஆக இந்த கேது என்ற கோள்குள்ளாக, அந்த பாதைக்கு உள்ளாக இந்த கோள்கள் சென்று அந்த கிரகணம் என்ற ஒரு நிலையில் ஆகி இந்த உலகத்துக்கு பெரும் துன்பத்தை கொடுத்திருக்கிறதாக ஒரு கணிப்பு என்னுடைய கணிப்பாக இருந்தது. ஆக இந்த ஜோதிட ஞானம் என்பது ஜோதிடத்தில் ஞானம் என்றும் சொல்லலாம். இந்த ஞானம் என்பதை ராகு கேது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நாம் அந்த ஞானத்தை அதில் நாம் கணிக்கின்றோம். ஆக ஜோதிடம் என்பதே ஒரு பெரிய ஞானம். அது ஒரு மனிதனை வழிகாட்டுவதற்காகவும், ஒருவனை அறநெறியிலிருந்து பிறழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை அறநெறியில் வாழ வைப்பதற்கான ஒரு வழிகாட்டியாகத்தான் அமைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு, அந்த நோக்கத்தோடு அனைவரும் இதை பற்றிய சிந்தனை செய்து பாருங்கள். அந்த இயற்கை என்ற அந்த இயற்கையின் வழியாக, அது இயற்கையின் ரூபமாக வந்திருக்கக்கூடிய அந்த வைரஸிடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சரண்டராகி நமது வாழ்க்கையை நாம் இயற்கைக்கு ஒத்ததாக வாழ்ந்து கொள்வோம் என்ற ஒரு சங்கல்பத்தை நாம் செய்து கொண்டால் அது நம்மை ஒன்றும் செய்யாது. நமது எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி கொள்வோம். இன்னும் இந்த ஒரு ஜூன் மாதம் வரை கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்போம். இந்த ஹோமியோபதியில் ஆர்சனிக் ஆல்பம், அது மட்டுமல்லாமல் கபசுர குடிநீர், இதெல்லாத்தையும் அடிக்கடி பயன்பாடு செய்து கொள்வோம். அனைவரும் நன்றாக தவம் செய்வோம், உடற்பயிற்சி செய்வோம், காயகல்பம் செய்வோம். நமது எதிர்ப்பு சக்தியை, நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கிக் கொள்வோம். இயற்கையோடு இயற்கையாய் வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.